ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நான் கத்திரிக்காய் பச்சடி செய்ய போகிறேன். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 kg பிரிஞ்சால் நான் எடுத்திருக்கேன், கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிடலாம். அப்போ தான் அது வந்து கருப்பாக ஆகாமல் இருக்கும். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து சீக்கிரமாக அது மேஷ் ஆகும். நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிறது வந்து ஒயிட் செசமி சீட்ஸ். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும், மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். அதாவது வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் நான். இதை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துடணும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் பச்சடி செய்கிறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் பெப்பரும் சீரகமும் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம பேன் வச்சு பேன் சூடானதும் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்ச பெப்பர் அண்ட் சீரகத்தை போட்டுடலாம். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலேயே ஃபஸ்ட்டு நீங்கள் கருவேப்பிலையை சேர்த்துருங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயெலாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வதக்கிடலாம். அப்புறம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர், அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காயை நல்லா மேஷ் பண்ணி விடுறேன். அதெல்லாம் நல்லா மேஷ் பண்ணி எண்ணெய் விட்டதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த செசமி சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மிக்சியில் தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணி அதையும் இது பண்ணி இதில் ஊற்றிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் வேணும்னாலும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சால்ட்டை வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனதும் அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியையும் சேர்த்துக்கலாம். புளி கரைச்சல் ஊற்றி அதையும் நல்லா வேக வச்சதுக்கப்புறம் அவ்வளோதான் ஃபினிஷ். ஸோ கத்திரிக்காய் பச்சடி இப்போது ரெடி ஆகிடுச்சு.